ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அதிமுகல மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவாருன்னு சசிகலா தரப்பு தங்க தமிழ்ச்செல்வன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகல சசிகலாவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய ஓ பன்னீர்செல்வத்தின் பொருளாளர் பதவி பறிக்கப்பட்டுச்சு. சசிகலாவுக்கு எதிராக சரமாரியா குற்றச்சாட்டுகளை முன்வச்சவர் ஓ பன்னீர்செல்வம். தான் கட்டாயப்படுத்தப்பட்டுதான் ராஜினாமா செய்யப்பட்டதாகவும் சொன்னாரு. பன்னீர்செல்வத்தோட பேட்டி தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இதையடுத்து அதிமுக சசிகலா அணி ஓபிஎஸ் அணின்னு ரெண்டா பிளவுபடுச்சு. இதனால முதல்வரா எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றாரு. ஆனா கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு குறையில. மக்கள் ஆதரவு அமோகமா இருந்தது. மேலும் சசிகலாவோட எதிர்ப்புகளை தனக்கு சாதகமா அறுவடை செய்ய பன்னீர்செல்வமும் தீபாவும் திட்டமிட்டு வர பிப்ரவரி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனால சசிகலா தரப்பு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தேனியில அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல பேசிய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மறப்போம் மன்னிப்போங்கிற வகையில ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அதிமுக சேர்த்துக் கொள்ளப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸோட மக்கள் ஆதரவை பார்த்து சசிகலா தரப்பு கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.